வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலுக்குன்னு புதுசாக டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெலகிராமில் உங்களுக்கு டெய்லி என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும், ஸோ அதுக்கான ஓவரால் வேகன்சிஸ், குவாலிஃபிகேஷன், சேலரி பேசிக்ஸ் எவ்வளோ, அதுக்கான லாஸ்ட் டேட், தென் அதுக்கான அப்ளை லிங்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழக அரசு கல்லூரிகளிலிருந்து வந்திருக்க ஒரு சூப்பர் ஹியூஜ் வேகன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே 12th டிப்ளமோ, டிகிரி, பிஇ, பிடெக் இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்களுமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே கிடையாது, எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல, அதாவது டேரக்ட் என்ட்ரி மூலம் தான் ரெக்ரூட் பண்ணுறதையும் சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான அப்ளை மோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா தபால் மூலமாக வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/7/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு 38 டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் டீட்டெயில் நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ கைஸ் இதுதான் உங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா காலேஜிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இசை ஆசிரியர், தட்டச்சர் அதாவது டைப்பிஸ்ட், ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ டோட்டலாக இந்த 4 கேட்டகரியில் தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். தென் நீங்கள் டைப்பிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் முடிச்சிருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஏதாவது ஒன்று, அதாவது நீங்கள் தமிழில் லோயர் அண்ட் ஹையர் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும், இல்லைனா இங்கிலீஷில் லோயர் அண்ட் ஹையர் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. தென் ஆய்வக உதவியாளர் அதாவது லேப் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. தென் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே கிடையாது, எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல, அதாவது டேரக்ட் என்ட்ரி மூலம் தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ண மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிவி அதாவது ரிசியூம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துருங்க. அந்த ஜெராக்ஸில் கீழே பாட்டமில் உங்களோட சைன் பண்ணிவிட்டு அந்த ரிசியூம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அந்த ரிசியூம் கூட அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுத ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா கல்வியியல் கல்லூரி அண்ட் அட்டனமஸ் காலேஜ் அஃபிலியேட்டட் டு த தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பெரிய நாயக்கன் பாளையம் SRKV அஞ்சல் கோவை 641-020. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் வந்து கொடுத்துருக்காங்க 3/7/2021. ஸோ இந்த டேட்லேருந்து அடுத்த 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் அது எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கைஸ் இதான் உங்களுக்கான பேசிக் டீடைல். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இன்னும் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.